Hello friends, welcome back to my channel, My Tiny Feats. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேரட் கோகனட் ஜூஸ். இந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் இது வந்து 1 இயர் பேபீஸ்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் இப்போ காட்டுற அளவு வந்து ஒரு 3 பேருக்கு ஜூஸ் போடுற அளவுக்கு வந்து நான் காட்டுறேன். 6 கேரட். கேரட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் கிட்ஸ்க்கு நிறையா சேர்த்துக்கோங்க. வெல்லம் தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோ ஸ்வீட்னஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. துருவின தேங்காய் 100 கிராம், தண்ணி 1 கப். கேரட்டை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு அதோடய சைட்ஸ்லாம் கட் பண்ணிட்டு நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேரட் கோகனட் ஜூஸ் வந்து உங்கள் கிட்ஸ் குடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், உங்கள் ஸ்கின்மே வந்து நல்ல க்ளோவாக ஹெல்த்தியாக இருக்கும். கோகனட் மில்க்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த்தி ஃபேட் இருக்கனால உங்களுக்கு நல்ல வெயிட் கெயினும் இருக்கும். இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 1 வயசு கீழே உள்ள பேபி கொடுக்க போகிறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வெல்லமோ எந்த ஸ்வீட்னஸோ ஆட் பண்ணாமல் கொடுக்கணும். நான் அதோட ரெசிபியும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை நல்லா பொடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது சீக்கிரம் அரைஞ்சிரும். இப்போ இதில் வந்து நம்ம துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி துருவியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டு நல்லா அரைச்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா அரைக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சைட்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்கும். அதை நல்லா எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் எடுத்து வச்ச தண்ணி ஆட் பண்ணிட்டு இன்னும் நல்லா அரைச்சிருங்க. சில கிட்ஸ் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம ஜூஸ் போட்டு கொடுக்கும் போது அதோடைய நியூட்ரியன்ஸ் வந்து அவங்க உடம்புல சேர்ந்துடும். இதில் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கனால டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க விரும்பி குடிப்பாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா திக்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் 1 வாட்டி வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா ஜூஸ் வந்து நல்லாவே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க, அவங்க ஐசைட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. உங்கள் கிட்ஸ்க்கு இந்த ஜூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.